ஹலோ வியூவர்ஸ், நண்பா நம்பிஸ், வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சம் மிக்சட் ரிவ்யூஸாக ரிவ்யூஸ் இல்லை மிக்சட் விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யா, அஃப்கோர்ஸ் ஜெயிலர் படத்தோட வசூல், தளபதி படத்தோட சில படங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த படத்தோட பீட் ஆயிடுச்சா அப்படின்றதையும், அதுக்கப்புறம் லியோ ஆடியோ லான்ச்சில் மேபி பதில் எதுவும் விஜய் கொடுப்பாரா அப்படின்றத என்னோட ஒப்பீனியில் என்னோட தாட்டில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அகெயின், ஹூ இஸ் த சூப்பர் ஸ்டார்? அஃப்கோர்ஸ் ஹூ இஸ் த சூப்பர் ஸ்டார், இந்த கொஸ்டினுக்கான சில விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்படி சொல்கிறது, நான் போடுற வீடியோ பார்த்து ரஜினி குஞ்சுலாம் ஏன்னா மூச்சை பிடிச்சிட்டு கத்துறேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு புரியல, அவங்களுக்காக தான் பேசுகிறேன். அவங்கள விட்டுருங்க, அவங்க ஒரு பிக்காளி பயிலுங்க, ஓகே அவங்கள விட்டுருங்க. இருந்தாலும் நான் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்ல. ஏதாவது வீடியோஸ் அப்படி இப்படி கொஞ்சம் பாஸ் ஆகி நிறைய பேர்கிட்ட போய் ஷேர் ஆனால் தானே அட்லீஸ்ட் நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு என்னோடய வீடியோஸ்க்கு ஒரு 100 கமெண்ட்ஸோ இல்லை 50 கமெண்ட்ஸோ வருதுன்னா அதில் டு பி ஹானஸ்ட் 90% கமெண்ட்ஸ் வந்து நல்லது தான் வருது. 90% விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் ரஜினி ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ரஜினி ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஃபேக் ஐடி, எவனுமே மூஞ்சி வச்சு பண்ணுறதில்ல. ஒன்று ரெண்டு பேர் மூஞ்சி வச்சு பண்ணுறாங்க, ஃபைன், மற்ற யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அவங்களாம் ஃபேக் ஐடியா கூட இருந்துட்டு போகலாம். பட் பாசிட்டிவ் அப்படின்றது வந்து 90% அப்படின்போது நெகட்டிவ் 10% அந்த 10% நான் கமெண்ட்ஸ் ரிப்ளையும் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க, மேட்ரு அது கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் என்னோடய வீடியோ ரஜினி ஃபேன்ஸும் கூட பார்க்கலாம். பட் அவங்களுக்குள்ள ஒரு பயம், நம்ம கேட்குற கேள்வி எப்படி, எப்பவுமே ஒரு இடத்துல கேள்வி எந்த அளவுக்கு சரியாக இருக்கோ அந்த இடத்துல பதில் சொல்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க, அவங்களுக்கு பதிலே கிடையாது. அவங்க மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேக் ஐடிஸ் கமெண்ட் மாதிரி வந்துட்டு உனக்கு என்னடா தெரியும், உனக்கு என்ன மயம் அப்படி, நீ லூஸு அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாது, பேசவும் வராது, அவங்களால வந்து பண்ணவும் ஆர்கியூம் பண்ண முடியாது. பிகாஸ் சரக்கு இருக்கணும்ல ஆர்கியூ பண்ணுறதுக்கு, அதனால் பண்ண மாட்டாங்க. பட் அந்த விஷயத்தை வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற விஷயத்தை நீங்கள் லைக் பண்ணுங்க அப்படின்னா அது இன்னும் நிறையா பேர்கிட்ட போய் சேர்ந்தால் இன்னும் சந்தோஷம். என்னென்னா ஓகே, நம்ம பேசுகிற விஷயம் 4 பேர்கிட்ட போய் சேரும்போது இப்போ நீங்கள்லாம் எனக்கு பாராட்டும் போது நான் கரெக்டாக தான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது இன்னும் நிறையா பேர்ட்ட போய் ரீச் ஆகும்போது எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும், இன்னும் நிறைய விஷயங்களை நான் வந்து எப்படி சொல்கிறது, மேபி நம்ம பேசுகிற விதத்தை கொஞ்சம் அப்படி மாடலைசேஷன் பண்ணி சாஃப்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனால் எல்லா டைம் முடியாது, சம்டைம் காண்டாயிரும், வேறு வழி இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஜெயிலர் படத்தோட இப்போ இந்த வசூலை பற்றி பேசுவோம், ஓகேங்களா? சோசியல் மீடியாவில் எல்லாம் இஷ்டத்துக்கு போட்டுட்ருக்கீங்க, 100 கோடி ஆயிடுச்சு, விக்ரமை பீட் பண்ணிடுச்சு, வாரிஸை பீட் பண்ணிடுச்சு, ரஜினி இஸ் த சூப்பர் ஸ்டார், ரஜினி இஸ் த ரெக்கார்ட் பிரேக்கர், அவரை மாதிரி இனி முடியாது, ஆச்சா பூச்சான்னு என்னமோ எல்லாமே இவங்க எல்லாம் பக்கத்தில் உட்காந்து அக்கௌண்டன்ட் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி போட்டுட்ருக்காங்க. படத்தை எடுத்த ப்ரொடியூசரும் படத்தில் நடித்த ரஜினிகாந்தும் இதுவரையும் கப்சு பண்ணா இருக்கிறாங்க. படம் எந்த அளவுக்கு வசூலாச்சு என்னன்னு இன்னும் டிக்ளேர் பண்ணல. சன் பிக்சர்ஸ் டிக்ளேர் பண்ணால் தான் படத்தோட ரிசல்ட்டே என்னன்னு தெரியும். மேபி சன் பிக்சர்ஸ் உண்மையாக தான் டிக்ளேர் பண்ணுறாங்களான்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் பொய் சொல்கிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. நான் சன் பிக்சர்ஸை சொல்லலை, அது எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை மொத்தமாக சேர்த்து தான் சொல்கிறேன். சொல்கிறது இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க, ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் மட்டப்படுத்த முடியாதுல்ல. பட் அட் த சேம் டைம் லாஸ்ட்னு அவங்க சொல்ல முடியாது, அது வேறு ரீசன், ஓகேங்களா? ஸோ அது வேறு ரீசன். ஸோ அதனால் ரொம்பவும் சொல்ல முடியாது, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஐடி வந்துடும், சென்ட்ரல்லேருந்து அனுப்பிடுவாங்க, நம்ம மோடியை தாத்தா அனுப்பி விட்டுருவார், அதனால் அப்பையும் கொஞ்சம். ஸோ அப்படி அவங்க திருடுங்க தேல் கொட்டின மாதிரி தான், அப்படியும் ரொம்ப சொல்ல முடியாது, இப்படியும் சொல்ல முடியாது. இப்படி சொன்னால் இப்போ நம்மளாம் எகிரிடுவோம், டே ஆடினீங்களா பார்த்தியா அப்படின்னு தலைவர் பென்சில் எகிரிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆடியோ லஞ்சலிஸ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க, அவங்க எதாவது திருடுன்னு தேல் கொட்டின மாதிரி தான், அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ மற்ற பிக்காளி பசங்க சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கூட வேண்டாம், அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க, அதனால் அது பிரச்சனையே கிடையாது. அண்ட் ஓவர்சீஸ் சொல்லவே வேணாம், படம் ஓகே போய் பார்க்குறாங்க, ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. பட் தளபதி ரெக்கார்டை பிரேக் பண்ணுமான்னு கேட்டால் ஓவர்சீஸ்லாம் தண்ணி குடிக்கணும், தண்ணி குடித்தா மட்டும்தான் அது நடக்கும். ஸோ ஆப்ஷன் கிடையாது அந்த இடத்துல, அது சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் தளபதி தான். ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் சில பேர் நிறையா எப்படி சொல்கிறது, இந்த சிஆர் பாலுவாக இருக்கட்டும், அந்தனன் ஒரு பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, பட் அவன்லாம் பார்த்தா பண்ணணும்னு தோணுதியா, அவன் வீடியோலாம் பார்த்தான், வீடியோ பார்க்க கூட தோண மாட்டேங்குது, அவன் மூஞ்சியை பார்த்தா அப்படி இருக்குது. சரி ஓகே, அவன்
அப்புறம் சில ரஜினி பைத்தியக்காரங்க, ரஜினி ஃபேன்ஸ் பைத்தியக்காரங்க சில பேர் வீடியோ போடுறாங்க அவங்க. ஸோ எல்லாம் எல்லாம் இஷ்டத்தை சொல்லிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வசூல் சாதனை புரிஞ்சிருச்சு, அதாயிடுச்சு இதாச்சு. பட் நிதர்சனம் ஒன்று இருக்கு, அது யார் சொல்லுவா? மேக்சிமம் எப்படின்னா, ஒரு படத்தோட தேட்டர் ஃபுட்ஃபால் வச்சு தான் அந்த படம் எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனை பேர் அந்த தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்களோ அதை பொறுத்த வருமானம், அந்த வருமானத்தை வச்சு தான் கலெக்ஷனே உன்னால் சொல்ல முடியும், இல்லைன்னா ஒன்றும் சொல்ல முடியும். அப்படின்னும்போது தேட்டரோட உரிமையாளர் அப்படியா உரிமையாளர் ரோஹிணி தேட்டரோட உரிமையாளர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் புரியுங்களா, இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த நிமிஷம் வரைக்கும் வாரிசோட கலெக்ஷனை இன்னும் ஜெயிலர் பீட் பண்ணலை அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதே அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, பட் ஃபுட்ஃபால் நல்லா இருக்குது ஜெயிலருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் 90% ஆஃப் பீப்புள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க. நாளைக்கு அதாவது எப்படின்னா, படம் சரியில்லை அப்படின்னா ரிலீஸ் ஆனது தேர்ஸ்டே அப்படின்னும்போது ஃப்ரைடே எங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். பட் இது ஃப்ரைடே வரைக்கும், ஃப்ரைடே இல்லை சண்டே வரைக்குமே எங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. இப்போ மண்டே புக்கிங் போயிட்டுருக்கு, அண்ட் அகைன் இந்த வீக்கெண்ட் லைக் டியூஸ்டே நேஷனல் ஹாலிடே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே தான் நமக்கு தெரிய வரும் ரிசல்ட். ஸோ இப்படின்னு பார்த்தா படம் ஓட முடிச்சு தேட்டர்லேருந்து வெளில போனால் தான் கம்ப்ளீட் ரிசல்ட் தெரியும். பட் பேஸ்ட் ஆன் த ஒரு ஒரு ஒன் வீக்கோ 10 days அந்த ரன்னிங் வச்சு சொல்லணும் அப்படின்னா, அது அத்தனை தினம் அத்தனை நாள் ஓடினா அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஆஸ் பர் த கரண்ட் சுச்சுவேஷன் இன்னும் ஜெயிலர் படம் வாரிஸை பீட் பண்ணலை அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ ரெக்கார்ட் இப்போ வந்து இப்போ வரைக்கும் பீட் பண்ணல, பட் எண்ட் ஆஃப் த டே ஜெயிலர் பீட் பண்ணிடலாமே அப்படின்னும்போது என்னன்னா, நான் இப்படி சொல்கிறியா ஐயோ இப்போ தளபதி வாரிசு படத்தை ஜெயிலர் ரெக்கார்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியா, கவலைப்படாதீங்க. இருக்குது ஒரு கேல்குலேஷன் ஒன்று இருக்குது. அது என்ன கேல்குலேஷன்னா, நமக்குலாம் கணக்கு வராதுல்ல, கணக்கு வந்தால் தான் புத்திசாலியாக இருப்போமே. புத்திசாலியாக இருந்தால் தான் இப்படிலாம் 72 கேளவனை உட்காந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டோமே, அந்த ஆள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு சில்ட்ரை செதறவிட மாட்டோமே. ஸோ கணக்கு வராது நமக்கு, ஆனால் எனக்கு வரும், அதை வந்து நான் கணக்காக பேசுகிறேன். உங்களுக்கு கணக்கு வருமா தெரியல, நான் 98% இப்போ கணக்கில் 100% எடுக்க முடியல, விட்டுருங்க. அல்ஜிப்ரா பிடிக்காது நமக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதை விட்டுருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் பாருங்க. வாரிசு படம் ரிலீஸ் ஆகும்போது, வாரிசு படம் ரிலீஸ் ஆகும்போது அது கூட ரிலீஸ் ஆனது துணிவு. தமிழ்நாட்டில் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னு ஒரு விஷயத்தை மறுக்கவே முடியாது, ஓப்பனிங் தலைக்கு தான். அதை மாற்றுக்கிறதே கிடையாது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் படமாக இருக்கட்டும், ரஜினி யார் படம் வேணால் இருக்கட்டும், ஓப்பனிங் அப்படின்னா அது தலை, ஓகேங்களா? அவர் தலைன்னு அவர் கூப்பிட்றதுலேயும் நியாயம் இருக்குது. அவருக்கு தலையில் அறிவு இருக்கிறனால தான் அவர் தலை. என்னென்னா எப்படி சொல்லி பார்க்கலாம், எஸ் அவருக்கு தலையிலையே அறிவு இருக்குன்றது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சிக்கலுக்குள்ளெல்லாம் வராமல் இன்ன வரைக்கும் சைலண்ட்டாக ஒதுங்கிட்டு போயிட்டுருக்காரு பாருங்க. ஸோ அது வரைக்கும் அவர் வந்து தலை தான். ஸோ அந்த டயத்தில் துணிவுக்கு ஒரு 50%, வாரிசுக்கு ஒரு 50% தேட்டர் வந்து இவங்க பிரித்து கொடுத்துட்டாங்க. ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா ரெண்டு படம், அது ஓவர்சீஸாக இருக்கட்டும் இல்லை இந்தியா இருக்கட்டும் எங்கே வேணா இருந்தாலுமே, ரெண்டு மாஸ் ஹீரோஸ் நடிக்கும் போது அவங்களுக்கான தேட்டர் வந்து ஈக்குவலன்ட் டிவிடெண்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஈக்குவலன்ட் டிவிடெண்டில் ஆகும்போது அப்போ 50% தேட்டரில் வசூல் பண்ண அமௌண்ட் வாரிசு, ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டை இப்போ வரைக்கும் ஜெயிலர் படம் பீட் பண்ணல, விச் இஸ் ஈக்குவலன் டு ரெண்டு தலை ரெண்டு ஸ்டாரோட படத்துலையும் இன்னைக்கு ஒரே படம் தான் ஓடுது, அது ஜெயிலர். அப்படி ஓடியும் இன்றைக்கும் வாரிசோட வசூலை பீட் பண்ண முடியல அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாள் ஜெயிலர் ஓடுது அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல் டு 20 வாரிசு ஓடி இருக்கணும், புரியுதுங்களா? பட் மேபி அதே 10 வாரிசு ஓடி, இதே 10 ஜெயிலர் ஓடி, இன்கேஸ் வாரிசு சேல்ஸை ஜெயிலர் பீட் பண்ணிடுச்சு அப்படின்னா தளபதி தான் கேட்டு. ஏன் தெரியும், அதான், ஏன்னா 50% தான் அவரு. 50% தேட்டரில் 10 இவ்வளோ செஞ்சிருக்காரு, இனி 100 தேட்டரில் ஓட்டியும் 10 இவ்வளோ தான் செஞ்சிருக்கீங்கன்னா அப்போ யார் சூப்பர் ஸ்டார்? நீங்களே முடிவு பண்ணி யார் சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போதும் தளபதி தான் கேத்து. ஸோ அதனால் நீங்கள் வந்து கூட நினைக்கிங்க, நோ வரிஸ். ஓகே பாய்ஸ், ஸோ ஓகே, தங்கி தங்கிகளாக எல்லாருக்கும் இந்த வீடியோ தொடர முடிச்சுக்கிறேன். சி யூ ஆல், யா என்ஜாய் த வீக்கெண்ட், பை பை. மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.